இனதர்மை சகோதரர்களுக்கு வணக்கம், நண்பர்களுக்கு வணக்கம். நான் இப்போ பேசுகிற விஷயம் என்னென்னா, நேற்று இரவு வந்து பாஜகவை சேர்ந்த திரு கல்யாணராமன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு. நிறைய பேர் அதை பார்த்தோம். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கல்யாணராமன் அவர்கள் பேசுறது சரியா தப்பா அப்படி இல்லைன்னா வந்து அந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துக்கணும், நம்ம அந்த அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமா எதிர்ப்பு தெரிவிக்கலாமான்ற விஷயத்துக்குள்ள நான் போல. என்ன ஃபாலோ பண்ணுற இந்து சகோதரர்களுக்கும் என்னோடய கருத்து ரீதியாக கொள்கையை நான் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட முக்கியமான வேலை என்னென்னா, நம்மளோட நோக்கம் என்னென்னா, பிற மதங்களை இழிவுபடுத்துறதோ இல்லை பிற மத நம்பிக்கையை நம்ம உடைக்கிறதோ, கிறிஸ்துவத்தையும் இஸ்லாத்தையும் பற்றி நம்ம வந்து திட்டி பேசி நம்மளோட மதத்தால் வளர்க்கணும் அந்த அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளோட முழு நோக்கம் என்னென்னா, நம்ம இந்து மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம், இங்கே போலி திராவிடத்தை எப்படிலாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கு வந்து எப்படி தெரியப்படுத்தி இந்துக்கள் வாக்கு வங்கி உருவாக்க போகிறோம், அதில் தான் நம்மளுக்கு வந்து நோக்கமாக இருக்குமே தவிர, நம்ம பிற மதத்தை இழிவுப்படுத்துறதோ பிற மதத்தை திட்டி தான் நம்ம பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும், திரும்ப திரும்ப நான் சொல்கிறதான, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற இந்து மக்களுக்கு நம்மளோட வாக்கு வங்கியோட பலம் என்ன, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஏன் வந்து நம்மளை சுற்றி ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்குது, இந்த மத மாற்றத்தை தடுக்கிறது இதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணுமே தவிர, மற்ற மதத்தை திட்டுறதோ இல்லை மற்ற மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறதோ நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற கருத்துக்களில் சில உடன்பட்டவங்க இருப்பாங்க, நிறைய கிறிஸ்துவ நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் நீங்கள் சொல்கிற கருத்தில் மாறுபட்டு போவாங்க, உங்கள் நட்பை கூட வேண்டாம்னு சொல்லி கூட போவாங்க, போகிறவங்கள விட்டுருங்க. ஆனால் நிச்சயமாக உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இப்போ என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்குற விஷயம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு தான் அப்படின்லாம் ஒத்து போகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்களை வச்சுக்கிட்டு இங்கே எல்லா மதமும் மதிக்கப்படணும், எல்லா மத மக்களும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா மதத்தோட நம்பிக்கையும் உணர்வுக்கும் மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு தலைமை தான் தேவை. நம்ம அதை தான் நோக்கி போகணுமே தவிர, எந்த சூழலும் பிற மதத்தையும் பிற மதத்தோட நம்பிக்கையும் பிற மதத்தோட வழிபாட்டத்தையும் நம்ம விமர்சனப்படுத்த வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளோட முழு நோக்கம் வந்து நம்ம இந்து மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்வை தரப்போகிறோம், நம்ம என்ன பண்ணலாம், இதை தான் வந்து நீங்கள் பேசணும். நீங்கள் வந்து உங்களோட கருத்து ரீதியாக நான் வந்து நீங்கள் பேசுறது ஒத்து போகிறேன், பட் ஆனால் எனக்கு பேச ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஏன்னா பேசுவாங்களா அப்படி ஏன்னா தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படின்லாம் நினைக்காமல், போல்டாக நீங்கள் நம்ம மதத்துக்கு நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, தெய்வத்தை வழிபடுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு உண்மையாக பக்தியாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தை தைரியமாக பேசுங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் தயங்க வேண்டாம். இது என்னோடய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். நிச்சயமாக வந்து மீண்டும் ஒரு லைவில் வந்து இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளும் கேளுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம இந்து மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்க போகிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. எந்த இடத்துலையும் எந்த தெய்வத்தையும் மேலே இழிவுபடுத்துறது, ஏன்னா நம்ம மற்ற தெய்வத்தை பற்றி தவறாக பேச வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு கிடையாது. நம்ம வந்து நம்மளுக்கு மேலே இருக்க அரசியல்வாதிங்க தான் அந்த மாதிரி தப்பாக நம்மளை கைட் பண்ணால் நம்மளும் அதே தவிர செய்யக்கூடாது. சரிங்களா, நன்றி.